சிவாய நம ஓம். அனைத்துலக சித்தர் பெருமக்களுக்கும் சித்தரடியார்களுக்கும் சிவனடியார்களுக்கும் ஆன்மீக மக்களுக்கும் அடியன் ராஜேஷின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இன்று நாம் காணப்போவது மகான் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தரின் பாடல்கள். அவற்றில் 2, 3, 4, 5 ஆகிய பாடல்களையும் அந்த பாடல்களை சார்ந்த பொருளையும் நாம் இன்று காணலாம். 2வது பாடல், நீடுபதம் நமக்கென்றும் சொந்தமென்றே, நித்தியமென்றே பெரிய முக்தி என்றே, பாடுபடும் போது மாதி பாதம் இணைந்தே, பண்ணி பண்ணி பரவி நின்று ஆடு பாம்பு. இது 2வது பாடல். 2வது பாடலுடைய பொருளை நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது இந்த பாம்பாட்டி சித்தர் ஐயா வந்து தன்னுடைய பாடல்களில் முதல் 7-8 பாடல்களில் கடவுள் வணக்கத்தை பற்றி சொல்கிறாரு. அதே மாதிரி பாம்பாட்டி சித்தர் ஐயா வந்து குண்டலினி சக்தியை பற்றி மிக அதிக அளவில் பேசியிருப்பார். சரியா, இந்த குண்டலினிக்கு முதல் முதல் என்ன, முதல்ல வந்து இருக்கக்கூடியது கணபதியும் வல்லபியும் தான் மூலாதாரத்தினுடைய அந்த கடவுள். அவை பாட்டி சொன்னது மூலாதாரத்து மூன்றொரு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அப்படின்னு அவை பாட்டி சொல்வதற்கினங்க இங்கே பாம்பாட்டி சித்தரையா என்ன சொல்கிறாருன்னா, நீடுபதம் நமக்கென்று சொந்தம் என்றே. நீடுபதம் நமக்கென்று சொந்தம் என்றே, அதாவது நமக்கு இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாமே மாயையாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் சொந்தம்னு இருக்கிறது நீடுபதம் நமக்கென்று. எப்படி அப்படி இருக்கக்கூடிய அந்த பதமானது, குருவினுடைய பாதமானது எதுனா அந்த சிவன் பாதத்தை திருவடி நிழலை தவிர வேறு எதுவும் இல்லை. அதுதான் நமக்கு நீடு பதம், நமக்கு அந்த ஓய்விக்கக்கூடிய பேரின்ப வாழ்க்கையை தரக்கூடிய அந்த குருவினுடைய பாதங்கள், அந்த ஆதி சிவனுடைய பாதங்கள். அது மட்டுமே சொந்தம்னு நினச்சி நித்தியமென்றே பெரிய முக்தி என்றே, அதுதான் ஒவ்வொரு நாளும் நமக்கு அனைத்து வகையான செல்வங்களையும் ஞானத்தையும் கொடுக்க வல்லது அந்த சிவனையுடைய பாதம். நித்தியமென்றே பெரிய முக்தி என்றே, அதுவே அந்த பேரின்ப நிலையான பேரின்ப வீட்டையும் அந்த தரிசனத்தையும் தரக்கூடிய, நமக்கு வாழ்நாளில் முக்தி கிடைக்கக்கூடிய மற்ற எல்லாமே ஆசைப்படுவது காமம் மோகம் மோதம் மதம் ஆச்சரியம் மும்மலங்கள் அனைத்துமே நமக்கு அந்த சிற்றின்பத்தை இழுத்து கொண்டு மோகத்தை நம்மளுடைய மனதில் ஆசையாக்கி அதை நம்மை அலைக்கழிக்க வைப்பது. அதனால் அதை சார்ந்து போகாமல் பெரிம்ப வீட்டை அடையக்கூடிய அந்த முக்தி நிலையை அடையக்கூடிய சிவன் பாதத்தை நாடி நித்தியமென்றே பெரிய முக்தி என்றே, பாடுபடும் போதும் ஆதி பாதம் இணைந்தே. ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த ஈசனினுடைய பாதமே கதின்னு நினச்சி பண்ணி பண்ணி பரவி நின்று ஆடு பாம்பு. இந்த பண்ணி பண்ணி பரவி நின்று அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஈசனுடைய அந்த திருவடி நிழலையே நம்ம நினச்சி அந்த குண்டலினி பயிற்சி அந்த வாசி பயிற்சியை பண்ணிக்கிட்டே வரும் பொழுது அந்த சக்தியானது நமக்கு கிடைக்கும். அதுதான் பண்ணி பண்ணி பரவி நின்று. ஸோ ஆழமாக மனதிலே இறைவனை நினைத்து தியானித்து நாம் அந்த பயிற்சியை பண்ணி கொண்டே வருவோமாக. என்னுள் இருக்கும் குண்டலினியே, நீ அதை நினைத்து அந்த மூலாதாரத்து மூன்றலு கனலை அந்த முழுமுதல் கடவுளான கணபதியை மனதில் வணங்கி அவனுடைய ஆசியை பெற்று எல்லாமல்ல அந்த ஆதிசேவனின் குருவின் திருப்பாதங்களை வணங்கி நீ வணங்கி நின்று ஆடு பாம்பே, என்னுள் இருக்கும் குண்டலினியான பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எவ்வளோ அருமையான பாடல் பாருங்க. இப்போது எல்லா உயிர்களையும் இறைவன் இருக்கக்கூடிய பாடல்களான 3வது பாடலை வந்து நம்ம பார்ப்போம். பொன்னிலொளி போல வேண்டும் பூரணமதாய், பூவின் மனம் போல தங்கும் பொறுப்புடையதாய், மண்ணுல பல உயிர்களில் மண்ணி பொருந்தும் வள்ளலடி வணங்கி நின்று ஆடுவாம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எவ்வளோ அழகான பாடல் பாருங்கள். பொன்னிலொளி போல வேண்டும் பூரணமதாய், அதாவது அந்த சூரிய பகவானுடைய ஒளி, சூரிய நாராயணனுடைய ஒளி, அந்த அக்னின்னு சொல்லக்கூடிய அந்த ஜுவாலைன்னு சொல்லக்கூடிய நெருப்பு கடவுளான அந்த சிவபெருமான், சூரிய நாராயணன் தான் சிவன், சிவன் தான் சூரிய நாராயணன். ஸோ அந்த கதிர்கள் ஒவ்வொரு கதிர்களும் எப்படி எத்தனை கோடி தங்கம் எத்தனை கோடி சூரிய பிரகாசமாக ஜொலிக்கிறதோ அப்பேற்பட்ட அந்த பொன்னிலொளி போலவெங்கும் பூரணமதாய், நம்மளுடைய பூரணம்ங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆக்னை பகுதி. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நிலையை நம்ம அடையும் பொழுது நமக்குள்ளே தெரியக்கூடிய அந்த ஒளியானது 1000 கோடி சூரிய பிரகாசத்துக்கான அந்த அளவுக்கு இருக்கும். பூரணமதாய் பூவின் மனம் போலத்தங்கும் பொறுப்புடவதாய், அதாவது ஒரு நல்ல ஒரு அருமிதமான அந்த பூவினுடைய வாசங்கள் வந்து எப்படி பரவி நிற்கின்றதோ அதே மாதிரி எம் அம்மையப்பனான அந்த ஈசனுடைய அந்த மனமானது எங்கும் உலகத்தில் ஒவ்வொரு ஈடு இடுக்கு இல்லாமல் அத்தனை இடத்துலையுமே போய் தங்கக்கூடிய பொறுப்புடையதாக மிகவும் அருமையானதாக இருக்கும் வெளிப்படும் அது இறைவனுடைய வாசமானது. அதுக்கடுத்தது
மண்ணும் பல உயிர்களில் மண்ணி பொருந்தும். அதாவது எத்தனை கோடி உயிர்கள் கடவுள் படைத்திருந்தாலும் அத்தனை கோடி உயிர்களுக்கும் அந்த உயிர் இருக்கும். அந்த உயிர் தான் அந்த சிவம். அதான் அந்த காத்தான வாசியான நம்மளுடைய சிவமானது, சிவசக்தி ஸ்வரூபம். அது ஆணும் பெண்ணும் கலந்து அத்தனை ஆரீஸ்வரர். சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. நம்ம உடம்பில் எப்படி ரத்தம் வந்து ஓடுதோ ரத்தத்துக்குள்ளே இருக்கிற காற்று சிவன் நமக்குள்ளே சக்தியை கொடுக்கக்கூடிய அந்த ரத்தமானது சக்தி. இரண்டும் இல்லாமல் நாம் இல்லை அப்படிங்கிறத தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ ஒவ்வொரு உயிரிலும் அழியாக நிலைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களிலும் இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய திருவடியை நினைத்து சால பொருத்தி நம்ம என்ன அலைகளை நினைத்து நீ வணங்கி வருவாயாக என்னுள் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி பாம்பே. அடுத்தது வள்ளலடி வணங்கி நின்று ஆறு பாம்பே. ஸோ அப்பேற்பட்ட அத்தனை கோடி ஜீவராசிகளிலும் இருக்கக்கூடிய அப்பனினுடைய திருவடியை நீ வந்து நினைச்சி அவன்தான் வள்ளலுக்கெல்லாம் வள்ளல், அந்த சிவம். அந்த சிவத்தின் முன்னால் நின்று வணங்கி நின்று என்னுள் இருக்கக்கூடிய அந்த குண்டலி பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எவ்வளோ அருமையாக நான் பாட்டு பாருங்கள். அடுத்தது நான்காவது பாடல். இந்த நான்காவது பாடல் வந்து அன்பை பற்றி எவ்வளோ அழகாக சொல்கிறாருன்னு பாருங்கள். இதுவுமே அந்த கடவுள் வணக்கத்துக்கு உரிய பாடல் தான். எள்ளில் எண்ணெய் போல இரண்டும் நிறைந்த ஈசன் பதம் வாசல் எண்ணி எண்ணியே உள்ளபடி அன்பு பற்றி ஓங்கி நிற்கவே ஒடுங்கியே தள்ளி நின்று ஆடு பாம்பே. ஸோ எவ்வளோ அருமையான பாடல் பாருங்கள். எள்ளில் எண்ணெய் போல உயிர் எங்கும் நிறைந்த ஈசன் பத வாசமலர் எண்ணி எண்ணியே உள்ளபடி அன்பு பக்தி ஓங்கி நிற்கவே ஒடுங்கி அடங்கி தெளிந்து ஆடு பாம்பு. இவ்வளோ அருமையான பாடல். அதாவது எண்ணில் எண்ணெய் எள் இருக்குது, அதை நம்ம உள்ளுக்குள்ளே எண்ணெய் இருக்குது, ஆனால் வெளியில் பார்க்கும்போது அந்த சீடு தான், வெறும் எள் சின்ன சின்னதாக இருக்கும். அதை நம்ம நிறையா சேகரித்து நம்ம போய் கொடுத்தோம்னா அரைச்சி கொடுக்கும்போது அது எண்ணெய் இருக்கும். அதுபோல் நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்தூலத்திலும் கடவுளால் படைக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு உயிர்களிடத்திலையும் இருக்கக்கூடிய உள்ள அந்த ஆன்மாவானது அந்த சிவனே ஆவான். ஏன்னா அந்த ஆன்மாவுக்கு அழிவு இல்லை, ஸ்தூலத்துக்கு அழிவு உண்டு. எள்ளில் எண்ணெய் இருப்பது போல உயிர் எங்கும் நிறைந்த, ஸோ ஒவ்வொரு உயிருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஈசனுடைய திருவடியை நினைத்து அவன் வந்து எப்படி எள்ளுக்குள்ளே எண்ணெய் மறைஞ்சிருக்கோ, தேங்காய் அந்த இதுக்குள்ளே எண்ணெய் மறைஞ்சிருக்கோ, ஈசனானவன் நம்மளுடைய ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் உள்ளேக்குள்ளே மறைஞ்சிருக்கான். அப்பேற்பட்ட அந்த ஈசனுடைய ஈசன் பத வாசமலர் எண்ணி எண்ணியே. ஸோ அப்பேற்பட்ட ஈசன் அவனுடைய பாதத்தை ஒவ்வொரு நொடியும் நொடிக்குள் இருக்கக்கூடிய அணுவுக்கும் அணுவுமான அந்த நிமிடத்திலே அந்த எண்ணத்திலே அந்த நேரத்திலே கூட விடாமல் அவனுடைய திருவடியை நினைத்து நினைத்து எண்ணி எண்ணினா நினைத்து நினைத்து உள்ளபடி அன்பு பக்தி ஓங்கி நிற்கவே. ஸோ ஒவ்வொரு நொடியும் பிறழாமல் அவனை நினைத்து நினைத்து அன்பு மேலோங்க இறைவன் மேல் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு நம்மளுடைய நால்வர்கள் பாடல்களில் வர்றது போல ஒவ்வொரு நொடியும் பிசகாத அன்பு பாராட்டி நிற்கும் பொழுது ஒடுங்கி அடங்கி தெளிந்து ஆடுபாம்பே. ஸோ ஒடுங்கி அடங்கி அப்படின்னா என்ன, இதில் எவ்வளோ ஒரு சூட்சும கருத்தை வந்து ஐயா வச்சுருக்காரு பாருங்கள். ஒடுங்கி அடங்கினா நம்மளுடைய சித்தர்கள் பாடல்களில் ஏற்கனவே அடியேன் பல பாடல்களில் சொன்ன மாதிரி ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் காமம் குரோதம் மோகம் மதம் மாச்சரியம். ஸோ ஒடுங்கி அடங்கி ஒடுங்கி அடங்கினா அந்த அந்த தீய சக்திகளை காமம் குரோதம் மோகம் மதம் மாச்சரியம் மற்றும் மும்மலங்கள் இவற்றை அடக்கி ஒடுங்கி அடங்கி அதை அத்தனையும் அடக்கி தெளிந்து அதிலிருந்து வெளியில் வந்து நம்மளுடைய மனதை தெளிவித்து நம்மளுடைய மனசை லேசாக்கி இறைவனிடத்தில் ஒருநிலைப்படுத்தி நீ இறைவனினுடைய திருவடியை வணங்கி நின்று ஆடு பாம்பே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இந்த கடைசி வழியில் பார்க்கும்போது யதார்த்தமாக இருக்கும், ஒடுங்கி அடங்கி தெளிந்து ஆடு பாம்பே. என்னதை இப்படி இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ ஒரு சக்தி மிகுந்த வரிகளும் அதை சக்தி மிகுந்த அந்த உட்பொருளும் பரிபாசைகளும் அடங்கி இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட அந்த புலன்களை ஒடுக்கி அடக்கி நாம் அதை ஜெயித்தோமே ஆனால் இறைவனுடைய திருவடியை அடையலாம் அப்படிங்கிற கருத்தை ஐயா வந்து இதில் அவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்காரு. அடுத்தது ஐந்தாவது பாட்டு. இதில் இறைவனிலிருந்து ஒரு மனதுடன் நாடி இறைவனினுடைய அடையறதை பற்றி அண்டபிண்டம் தத்துவங்கள் ஆதி தேவனை அகலாமலே நினைத்து அன்புடன் பணிந்து என் திசையும் புகழ்ந்தட ஏற்றி ஏற்றியே
ஏகமன மாக நாடி ஆடு பாம்பே, எவ்வளோ அருமையான பாடல் பாடுங்க. அந்த பிண்டம், ஸோ அண்டத்தில் இருப்பதே பிண்டம். அந்த பஞ்ச பூதங்கள் என்னென்னலாம் இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம பல இடத்துல பார்த்துருக்கோம், பல பாடல்களில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த பஞ்ச பூதங்களால் ஆன அந்த அண்டம் எப்படியோ அதே மாதிரி தான் நமக்கு கடவுளால் படைக்கப்பட்ட இந்த பிண்டம், நம்மளுடைய பிண்டமும் அந்த பஞ்ச பூதத்தினாலேயே ஆனது. ஸோ அந்த அண்ட பிண்டம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கந்த வெங்கல் ஆதி தேவனை அந்த அண்டத்தையும் அந்த இருக்கக்கூடிய அதே சக்தியுள்ள இந்த பிண்டத்தையும் கொடுத்து அந்த ஆதி தேவனான சிவபெருமானை ஒவ்வொரு நொடியும் இணைத்து அண்ட பிண்டம் தந்த வெங்கல் ஆதி தேவனை, ஆதி தேவன் யார், சிவன். அப்பேற்பட்ட அந்த சிவனை அகலாமலே நினைத்து அன்புடன் பணிந்து அப்பேற்பட்ட அந்த தெய்வத்தை நமக்கு எல்லாம் உயிர் கொடுத்து ஒவ்வொரு நொடியும் நம்மை காத்து ரட்சிக்கும் அந்த பகவானினுடைய திருவடியை அன்புடன் பணிந்து என் திசையும் புகழ்ந்திட ஏத்தி ஏத்தியே. ஸோ என் திசை நமக்கு என்னென்னங்கிறது தெரியும். அந்த எட்டு திசைகளிலும் உள்ள மக்களும் மக்களை சார்ந்த மன்னர்களும் ஒவ்வொருவரும் இறைவனை மறக்காமல் ஒவ்வொரு நொடியும் அவனை நினைத்து நினைத்து ஏத்து ஏத்தியே அப்படின்னா என்ன, ஒவ்வொரு நொடியும் நினைத்து நினைத்து அவனுடைய புகழை பாடி பரவசமாக்கி இறைவனை அடைய நமக்கு உதவக்கூடிய அந்த பேரின்ப சக்தியான குண்டலினி என்றக்கூடிய அந்த வாசி யோக பயிற்சியை, குண்டலினி பயிற்சியை செய்து ஒரு மனதாக இறைவனை நினைத்து நினைத்து ஏக மனமாக நாடி ஆடு பாம்பில், ஏக மனம்னா ஒரே மனதால் அவனை நினைத்து அவனுடைய திருவடி நிழலில் இருந்து அவனை வணங்கி நின்று ஆடு பாம்பே அப்படின்னு சொல்கிறார். இந்த நான்கு பாடல்களும் அவ்வளோ சக்தி மிகுந்த பாடல்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த நாலு பாடல்களையும் பாம்பாட்டி சித்தர் முன்னாடி ஒரு விளக்கேற்று வைத்து உங்கள் கஷ்டங்களை சொல்லி மனதை ஒருநிலைப்படுத்தி இதை சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டமானது படிப்படி குறைஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வானது சித்திக்குங்கிறது அடியன் கூறிக்கொண்டு இன்றைய பாடல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சகல லோக அகில கோடி அகில லோக நவநாத நவகந்த மருத்துவ ஞான அனைத்துலக சித்தர்கள் திருவடி சரணம் சரணம். ஸ்ரீ குருப்பியோ நமக. ஸ்ரீ குருவாழ்க குருவே துணை. ஸ்ரீ குருவாழ்க குருவே துணை. ஸ்ரீ குருப்பியோ நமக. பதினெண் சித்தர்கள் திருவடி போற்றி போற்றி. பாம்பாட்டி சித்தர் திருவடி போற்றி போற்றி. சிவாய நமவோம்.